மிஸ் உஷாபான், அதாவது பராத் இரவு சம்பந்தமான ஒரு கேள்வி சொல்றாங்க. இன்றைக்கு பராத் இரவை பற்றி நிறைய தெளிவு மக்களுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது. அதாவது ஷாபானில் நோன்பு பிடிப்போட சிறப்பு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஷாபானில் நிறைய நோன்பு பிடிக்கலாம், 15-16 மட்டுமல்ல எல்லா நாளும் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், கண்டினியூஸாக என்ன செய்யலாம், ஷாபான் நோன்பு பிடிக்கிற ரசூலாங்க பிடிச்சிக்கிறாங்க. அதனால ஷாபானு நோன்பு வலியுறுத்தப்பட்டதான். ஆனால் ரசூலாங்க ஷாபானு நோன்பில் எந்த நோன்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இல்லை, நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோன்பு நோட்டதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு யாசின் ஓதுகிறது, அதே போல் என்னது பராத்து ரொட்டி விளங்கிட்டானே, வாழைப்பழம் இந்த மாதிரியெல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையில நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள். இதனால் எங்களுக்கு ஹைர் இல்லை. இது ஹைராக இருந்தால், இது நலவாக இருந்தால் எங்களுக்கு முந்தி யார் செஞ்சிருப்பாங்க? சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள். இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது. இது நமது சொந்த கருத்தல்ல, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இந்த பராத் என்கின்ற நிஸ்பு ஷாபானை பற்றி உள்ள கடந்த கால கருத்து முரம்பாடெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நோன்பு பிடிக்கதை சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லமில்லை, அவங்க யாரும் எதை சொல்லலை. அந்த சௌபானுக்கு இன்றைக்கு சொல்கிறாங்களே, அந்த ஒரு நாளைக்கு வாழைப்பழம் கொடுக்குறது, ரொட்டி கொடுக்குறது, அன்றைக்கு வித்தியாசமாக கொண்டாடுறது, இந்த சிஸ்டமெல்லாம் இதை யாருமே என்ன செய்யலை, சொன்னது கிடையாது. சௌபானில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தினா அது பாராட்டத்தக்கது, அது வரவேற்கத்தக்கது. சௌபானை கொண்டாடுவதும், சௌபானுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவதும், அந்த குறிப்பிட்ட நாளை என்னது ஒரு அதாவது வேறு வேறு நம்பிக்கைகளை அந்த நாளுடைய இடத்துக்கு கொண்டு வருவதும், அதில் கதிரை பற்றியான சிந்தனைகளை அதில் கொண்டு வரும், இவைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாம் காட்டாத வழிமுறைகள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஷாபானில் நோன்பு பிடிப்பது சிறந்தது. 15-லேயும் பிடிங்க, 13-லேயும் பிடிங்க, 11-லேயும் பிடிங்க, 9-லேயும் பிடிங்க, தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறப்பு உண்டு என்கின்ற செய்தி என்ன செய்யலை ஷாபான் சம்பந்தமாக இந்த சமுதாயம் அறியாத ஒரு வளமை. பொதுமக்களாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, செய்கிறாங்களே தவிர ஆதாரமற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்லை, அதாவது அவர் என்ன சொன்னார், யாசின் சம்பந்தமாக சொன்னார், என்ன நான் ஷாபான் சப்ஜெக்ட் ஏன் சொல்லலைண்டா, ஒன்று ரெண்டில் அதில் இருக்குது சௌபானுடைய அந்த 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 வராத்து சம்பந்தமாக ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல, ஒரு பட்டியல் என்ன செய்கிறாங்க அதில் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஷாபான் சுன்னாவுக்கும் பிதாவுக்கும் மத்தியில் ஷாபான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம். சுன்னாவுக்கும் ஷாபானுக்கு அது பிதத்துக்கு மத்தியில் ஷாபான் அவனோட ஒரு நீண்ட ஒரு கட்டுரை எழுதிக்கிறோம். அதில் எல்லா விதம் என்னென்ன விதத்தெல்லாம் செய்கிறாங்கன்றது, சலவாத்து அனுமையெல்லாம் செய்கிறாங்க என்றதை சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பர்டிகுலர் முறையில் இந்த இந்த தனியான ஒரு சிஸ்டத்தில் என்ன செய்யலை, காட்டி தரல. ஷாபானை நோன்பு பிடிக்கிறது தனியாக என்ன செய்யுது வலியுறுத்தப்பட்டிருக்கிறே தவிர, இந்த மாதிரியான அதாவது யாசின் ஓதுவதோ மற்ற விஷயம் இன்னும் சொல்ல போனால் யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை. கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் அப்படி ஒன்று சொன்ன மாதிரியோ யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு சஹியான ஹதீஸ் இல்லை. யாசின் சிறந்தது தான், ஏன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை யாசின் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் யாசின்ல எத்தனையோ படிப்பினைகள் என்ன செய்கிறது இருக்கிறது, அதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் எல்லாவற்றுக்கும் மரியாதை, பல சிறப்புகளை அடங்கியது. ஆனால் யாசினுக்கு ஏனைய வசனங்களை விட தனி சிறப்பு என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை.